அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான அடிப்படை மின் வேதியியல் பாடத்தை குறித்து கேள்வி பதில் மூலமாக விளக்கவிருக்கிறோம். இதில் முதலாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த திரவ மின்பகுளி ஒரு மோல் எலக்ட்ரான்களை பயன்படுத்தி ஒரு மோல் உலோக அணுக்களை தரும் அப்படின்ற கேள்வியை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் மேற்கோள் காட்டியிருக்கேன். அதாவது திரவ மின்பகுளி அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது மின்பகுளியை நாம் இரண்டு விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று என்னன்னு சொன்னால் திரவ வடிவில் பயன்படுத்தலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாம் கரைசல் வடிவில் பயன்படுத்தலாம். சரிங்களா, இரண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்கிறது. இப்போ திரவ மின்பகுளி அப்படின்னு சொன்னால் அந்த திரவ வாயு, அதாவது லிக்யூடு ஸ்டேட்டில் நாம் யூஸ் பண்ணுறது. அடுத்ததாக கரைசல் வடிவில் பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த மின்பகுளியை நாம் எடுத்து, அந்த மின்பகுளினா ஒன்றும் இல்லை, அது சால்ட், அது அந்த சால்ட்டை நாம் எடுத்து என்ன பண்ணணும், தண்ணியில் கரைச்சி அதை நம்ம திரவ, அதாவது கரைசலாக சொல்யூஷனாக நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இங்கே நமக்கு கிடைக்கிறது கொடுத்துருக்கிறது என்னன்னு சொன்னால் திரவ மின்பகுளியை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான்கு உப்புகளை இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்குறாங்க, மின்பகுளிகளை கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா லிக்யூடு ஸ்டேட்டில் தான் எடுத்துக்கொள்ளணும், அதாவது திரவ நிலையில் தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். அப்போ இங்கே நம்ம எடுத்துக்கிறோம், திரவ நிலையில் எடுத்துக்கும் பொழுது கால்சியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடில் கால்சியம் 2+ அப்படின்ற அயனி வடிவத்தில் தான் கால்சியம் உலோகம் இருக்கும். அதற்கு நாம் 2 மோல்கள் எலக்ட்ரான்களை கொடுத்தால் மட்டுமே அது நமக்கு 1 மோல் கால்சியத்தை கொடுக்கும். அதனால் முதல் ஆப்ஷன் கால்சியம் குளோரைடு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்ததாக அயன் 2 குளோரைடு பொறுத்த வரைக்கும் Fe2+. இந்த Fe2+க்கு நாம் 2 மோல்கள் எலக்ட்ரான்களை கொடுத்தால் மட்டுமே அது நமக்கு 1 மோல் இரும்பு அணுக்களை கொடுக்கும். அடுத்ததாக மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்னீஷியம் புரோமைடு, மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் 2+ 2 மோல்கள் எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு 1 மோல் மெக்னீஷியம் உலோக அணுக்களை மட்டுமே கொடுக்கும். ஆனால் நான்காவதாக பொட்டாசியம் புரோமைடு இருக்குது பாருங்கள், இந்த பொட்டாசியம் புரோமைடு அது ஒரு கார உலோகம் என்பதனால அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு எப்பயுமே +1 தான். அப்போ அதற்கு நாம் 1 மோல் எலக்ட்ரான்களை கொடுத்தாலே போதும், அது நமக்கு 1 மோல் பொட்டாசியம் உலோக அணுக்களை 1 மோல் கொடுக்கும். ஆகவே இந்த கால்சியம் குளோரைடு, அயன் குளோரைடு, மெக்னீஷியம் புரோமைடு மற்றும் பொட்டாசியம் புரோமைடு, இந்த 4 ஆப்ஷனில் பொட்டாசியம் புரோமைடு மட்டுமே இந்த கேள்விக்கான ஒரு சரியான பதிலாக இருக்க முடியும். அடுத்த கேள்விக்குள்ளாக போகலாம். இந்த கேள்வியில் பாருங்க, காப்பர் சல்ஃபேட் கரைசலை எடுத்துக்கொள்கிறாங்க, அதாவது திரவ நிலையில் இருக்கிற காப்பர் சல்ஃபேட் என்ன பண்ணுறாங்க, எடுத்து தண்ணீரில் கரைத்து கொண்டு அதை ஒரு கரைசலாக மாற்றி என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கொள்கிறாங்க. அதற்கு இங்கே அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மின் கலத்தில் வைத்து கொண்டு அதற்குரிய மின் முனைகளை இங்கே எடுத்துக்கொள்கிறாங்க. இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய மின் முனைகள் என்னென்னு சொன்னால் கார்பன் மின் முனைகள். சரிங்களா, கார்பன் மின் முனைகள். ஏன் இந்த இடத்துல நம்ம கார்பன் மின் முனைகளை யூஸ் பண்ணுறோம், கார்பன் மின் முனைகளுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். கார்பன் மின் முனைகள் அப்படின்னு சொன்னால் கார்பன் மின்முனைகளை நாம் உபயோகிக்கும் போது அந்த இடத்துல டிஸ்சார்ஜிங்கோ அல்லது டெபாசிஷனோ நடக்கும்போது கார்பன் மின்முனைகள் எந்த விதத்திலும் எந்த விதமான வேதி மாற்றத்திற்கும் உட்படாது. ஆகையினால நாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கார்பன் மின்முனைகளை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக அப்போ நாம் எடுத்துக்கிற நேர்மின் முனையாக இருக்கட்டும் அல்லது எதிர்மின் முனையாக இருக்கட்டும், நாம் என்ன எடுத்துக்கலாம், கார்பன் மின்முனைகளை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். இப்போ எலக்ட்ரோலைஸ் பண்ணுறாங்க, அதாவது மின்னார் பகுத்தல் அந்த வேலையை செய்கிறாங்க. அந்த மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் முனையில் எந்த வினை நிகழும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதிர்மின் முனைனா இங்கே பாருங்கள், இந்த மின்கலத்தில் இதுதான் எதிர்மின் முனை, கேத்தோடுன்னு சொல்லப்படுவது தான் எதிர்மின் முனை. இப்போ இந்த எதிர்மின் முனையில் என்னென்ன ரியாக்ஷன்லாம் நடக்கும் அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இப்போ இந்த காப்பர் சல்ஃபேட்டு சொல்யூஷனில் என்னென்ன அயனிகள் இருக்கும்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். H+ அயனி இருக்கும், காப்பர் 2+ அயனி இருக்கும்,
SO4 2- அயனி இருக்கும், அடுத்ததா OH- அயனிகள் இருக்கும். இப்போ இந்த நான்கு அயனிகளில் இரண்டு அயனிகள் நேர்மின் அயனிகள், இரண்டு அயனிகள் எதிர்மின் அயனிகள். அதாவது H+ மற்றும் Cu2+ நேர்மின் அயனிகள், SO4 2- மற்றும் OH- எதிர்மின் அயனிகள். நேர்மின் அயனிகள் எப்பொழுதும் எதிர்மின் முனைகளை நோக்கி தான் பயணிக்கும் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு. அடுத்ததாக எதிர்மின் அயனிகள் எப்பொழுதும் நேர்மின் முனைகளை நோக்கி மட்டுமே பயணிக்கும் டிஸ்சார்ஜ் ஆவதற்காக. அதனால் இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், H+ அப்படின்றது ஒரு நேர்மின் அயனி. இந்த நேர்மின் அயனி எதிர்மின் முனையை நோக்கி தான் என்ன பண்ணும், பயணிக்கும். எதிர்மின் முனை அப்படின்னு சொன்னால் கேத்தோடு. அப்போ என்ன செய்யும், H+ போய் என்ன பண்ணும், அந்த இடத்துல டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. என்னென்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு நேர்மின் அயனியாக இருக்கிற H+ மாத்திரம் கிடையாது, அந்த இடத்துல Cu2+ என்று சொல்லப்படுகிற இன்னொரு நேர்மின் அயனியும் இருக்கிறது. அப்போ இந்த இரண்டு பேருக்குள்ளாக யார் போயிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்ற ஒரு போட்டி அந்த இடத்துல உண்டாகும். அப்போ அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் Cu2+ தான் H+ முன்னிலையில் உடனே போயிட்டு என்ன பண்ணிடும், கேத்தோடில் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், காப்பர்னுடைய, அதாவது காப்பர் உலோகம் இருக்குது பார்த்தீங்களா, காப்பர் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிற உலோகத்தினுடைய அந்த அன்ரியாக்டிவிட்டி தான் காரணம், அதனுடைய மந்தத்தன்மை தான் காரணம். ஏன்னு சொன்னால், காப்பர் வந்து எப்பயுமே அவ்வளோ சீக்கிரம் அதனுடைய எலக்ட்ரான்களை விட்டு கொடுக்காது, அதாவது ஈஸியாக ஆக்சிஜனேட்டரும் ஆக்சிடேஷன் அடையாது. அப்படி ஒருவேளை அந்த காப்பர் உலோகத்துக்கிட்டிருந்து நம்ம எலக்ட்ரான்களை எந்த விதத்திலாவது நம்ம பறித்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதால் என்ன பண்ண முடியாது, அந்த எலக்ட்ரான்கள் இல்லாமல் இருக்க முடியாது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணிடும், எப்படி ஆகிலும் திரும்பவும் எலக்ட்ரான்களை எடுத்து கொள்ளுவதற்கு, திரும்பவும் வாங்கி கொள்ளுவதற்கு அது முந்தி கொள்ள பார்க்கும். சரிங்களா, அப்போ H+ இருக்கும் பொழுது H+ஐயும் தாண்டி என்ன செஞ்சிடும், Cu2+ எப்படியாவது தனக்கு அந்த எலக்ட்ரான்கள் வேண்டும்னு சொல்லி என்ன பண்ணிடும், H+ஐ விட Cu2+ எலக்ட்ரான்களை வாங்கி கொண்டு கேத்தோடில் போய் என்ன செய்திடும், அது டிஸ்சார்ஜ் ஆகிவிடும், அதாவது எதிர்மின் முனையில் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிவிடும். அப்போ முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு ஆன்சர். அடுத்ததா OH-. இங்கே பாருங்கள், நமக்கு எதிர்மின் அயனிகள் SO4 2- இருக்குது, அது மட்டும் இல்லாமல் OH- இருக்குது. இந்த இரண்டு எதிர்மின் அயனிகளில் OH- என்கின்றதான ஒரு எதிர்மின் அயனி தான் என்ன பண்ணும், எப்பயுமே அந்த நேர்மின் முனையாக இருக்கிற ஆனோடில் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகும். சரிங்களா, அப்படி டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது நமக்கு ஆக்சிஜன் கேஸ் ஆனது, ஆக்சிஜன் வாயு அந்த இடத்துல நமக்கு கலெக்ட் ஆகும். சரிங்களா, நமக்கு வெளியிடப்படும், நமக்கு தேவைன்னா அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆன்சர் கரெக்டு தான், இந்த ஆப்ஷன் கரெக்டு தான், ஆனால் எதிர்மின் முனையில் தான் என்ன நிகழும்னு கேட்குறாங்களே தவிர நேர்மின் முனையில் என்ன நிகழும்னு கேட்கல. அதனால் இந்த ஆப்ஷன் சரியாக இருந்தாலும், பட் இது நமக்கு தேவைப்படாத ஒரு ஆப்ஷன், அதனால் நம்ம அங்கேயும் எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்ததாக காப்பர் 2+ 2 எலக்ட்ரான், அது காப்பராக என்ன பண்ணுது, அது டெபாசிட் ஆகுது. இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தா, ஆமாம், இப்போ தான் நம்ம சற்று நேரத்துக்கு முன்பாக அதை நாம் விவாதித்தோம். அப்போ சி தான் கரெக்டாக இருக்க முடியும். H+ மற்றும் Cu2+ இருக்கும் பொழுது Cu2+ தான் என்ன பண்ணும், உடனடியாக கேத்தோடில் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகும். அடுத்ததாக கடைசியாக SO4 2-, அதாவது SO4 2- அப்படின்னு சொல்லப்படுகிற எதிர்மின் அயனி போய் என்ன பண்ணும், நேர்மின் முனையில் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகணும். அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு வினையே கிடையாது, இந்த இடத்துல நடக்கக்கூடிய வினை கிடையாது. எனவே இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் சி தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி, நான்கு விதமான மின்கல உபகரணங்களை வச்சிருக்கிறாங்க. இந்த நான்கு விதமான மின்கல உபகரணங்களிலே நாம் எதில் வந்து லைட்டை ஃபிக்ஸ் பண்ணால், மின் விளக்கை ஃபிக்ஸ் பண்ணால் அது எரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் நாம் இந்த இடத்துல அனலைஸ் பண்ணிடுவோம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், இதில் சோடியம் குளோரைடு கரைசல் வச்சிருக்கிறாங்க. மின் பகுதியாக இந்த இடத்துல நீரில் கரைக்கப்பட்ட சோடியம் குளோரைடு கரைசலை வச்சிருக்கிறாங்க. இதில் இந்த இன்ட்டு சிம்பிள் போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா, இதுதான் நமக்கு பல்புன்னு நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், சோடியம் பிளஸ் இருக்குது, அடுத்ததாக Cl- இருக்குது,
அடுத்ததாக ஹெச் ப்ளஸ் இருக்குது, ஓஹெச் மைனஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நாம் பேட்டரியில் நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது என்ன செய்யலாம், ஹெச் ப்ளஸ் போயிட்டு கேத்தோட்லேயும் அடுத்ததான் ஓஹெச் மைனஸ் போயிட்டு ஆனோட்லேயும் டிஸ்சார்ஜ் ஆகும். அதனால் இந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். அதனால் இங்கே நமக்கு என்ன கிடைக்கலாம், எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அதன் வழியாக நமக்கு மின் விளக்கு எரிய ஆரம்பிக்கும். அடுத்ததாக இரண்டாவது இதுக்கு வரும் பாருங்கள், இரண்டாவது மின்கலத்துக்கு வருகிறோம். அந்த இரண்டாவது மின்கலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஹெச் ப்ளஸ் இருக்குது, SO4 டூ மைனஸ் இருக்குது, அடுத்ததான் ஓஹெச் மைனஸ் இருக்கிறது. இந்த SO4 டூ மைனஸ் மற்றும் ஓஹெச் மைனஸ் எதிர்மின் அயனிகள், ஹெச் ப்ளஸ் மட்டுமே இந்த இடத்துல நேர்மின் அயனி. அப்போ இந்த இடத்துல நமக்கு எதிர்மின் அயனிகளும் நேர்மின் அயனிகளும் தாராளமாக இருக்கிறதுனால இவைகள் எளிதில் அவைகளுக்குரிய அந்த மின்முனைகளுக்கு எளிதாக பயணித்து என்ன செய்யலாம், அவைகளும் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணலாம். அதனால் நமக்கு மின் விளக்கு எரியும். அடுத்ததான் ஆப்ஷன் சிக்கு வருகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெர்க்குரியை நாம் மின்பகுளியாக எடுத்துக்கொள்ளுகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெர்க்குரி அப்படின்றது ஒரு உலோகமாக இருந்தாலும் அது நம்முடைய அறை வெப்பநிலையில் எந்த ஸ்டேட்டில் இருக்கும்னு சொன்னால் அது லிக்யூடு ஸ்டேட்டில் இருக்கும். இந்த லிக்யூடு ஸ்டேட்டில் அது இருக்கும் பொழுது நாம் அது வழியாக மின்சாரத்தை பாய்ச்சினால் கண்டிப்பாக என்ன செய்யும், அதுவும் நமக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நமக்கு மின் விளக்கு எரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக நாம் ஆப்ஷன் டிக்கு வருகிறோம். இந்த டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் இந்த இடத்துல மின்பகுளியாக எதை எடுத்துக்கிறோம்னா திரவ சல்ஃபரை எடுத்துக்கொள்ளுகிறோம். திரவ சல்ஃபர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம், ஹீட் பண்ணால் மிகவும் குறைந்த வெப்பநிலையிலேயே என்ன பண்ணாது, உருக ஆரம்பித்துவிடும். உருகி நீர்மமாக மாறிவிடும், திரவமாக மாறிவிடும். அந்த திரவ சல்ஃபரை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், அதை மின்பகுளியாக செயல்பட வைக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் அது ஒரு உலோகம் கிடையாது, சரிங்களா, அது ஒரு அலோகம். அது வந்து உலோக இது உலோக தனிமமாக இல்லாத காரணத்தினால என்ன பண்ணோம், அதால் எலக்ட்ரிசிட்டியை உள் வாங்கி கொள்ள முடியாது, தன் வழியாய் கடத்தி விட முடியாது. அதனால் இந்த நான்காவது மின்கல உபகரணத்தில் நம்மளை என்ன பண்ண முடியாது, மின்கலத்தை நம்ம மின் விளக்கை எரிய வைக்க முடியாது. எனவே ஃபஸ்ட்டு த்ரீ ஆப்ஷன்ஸ் சரியான ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் நம்முடைய ஆன்சருக்கு அதை என்ன பண்ண முடியாது, தேர்வு செய்ய முடியாது. எனவே நம்ம டியை தான் என்ன செய்யணும், சரியான ஆன்சரை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்விக்குள்ளார போகலாம். அடர் பொட்டாசியம் குளோரைடு கரைசலை நாம் என்ன பண்ணுறோம், அதே மாதிரியான கார்பன் எலக்ட்ரோட்ஸை கொண்டு என்ன பண்ணுறோம், எடுத்துக்கொள்ளுகிறோம். அதில் நம்ம மின்னால் பகுக்கும் போது என்னென்ன வகையான மாற்றங்களை காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதையும் நாம் அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மின்கலத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த மின்கலத்தில் அடர் பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கான்சன்ட்ரேட்டட் பொட்டாசியம் குளோரைடு, சரிங்களா, கான்சன்ட்ரேட்டட் பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொன்னாலே அதில் சிஎல் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் எப்பயுமே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வேறு யார் யாரெல்லாம் அதிகமாக வேறு என்னென்ன அயனிகள்லாம் இருப்பாங்கன்னு சொன்னால் ஓஹெச் மைனஸ் அயனி இருக்கும். ஆனால் அது சிஎல் மைனஸ் அயனியை விட மிகவும் கம்மியாக இருக்கும். அடுத்ததான் வேறு என்னென்ன அயனிகள் இருக்கும்னா கே ப்ளஸ் இருக்கும், நேர்மின் அயனி கே ப்ளஸ்ஸு, அடுத்ததான் ஹெச் ப்ளஸ் அயனிகள் இருக்கலாம், சரிங்களா. இப்போ நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம், எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். சிஎல் மைனஸ் ஓஹெச் மைனஸை விட அதிக அளவு இருக்கின்ற காரணத்தினால், ஏன்னா அது நம்ம அடர் பொட்டாசியம் குளோரைடு எடுத்துக்கிறோம், அதனால் என்ன செய்யணும்னா சிஎல் மைனஸ் போயிட்டு என்ன பண்ணிடும், நேர்மின் முனையில் போய் என்ன பண்ணிடும், இது எலக்ட்ரான்களை கொடுத்து விட்டு சிஎல் டூ கேஸாக மாறி வெளியேற ஆரம்பிக்கும், சரிங்களா. அப்போ ஆனோடில் என்ன நடக்கும், ஆனோட்னா நேர்மின் முனை, ஆனோடில் என்ன நடக்கும், சிஎல் டூ கேஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ கேத்தோடில் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் கேத்தோடில் போயிட்டு டெபாசிட் ஆகிறதுக்கான இரண்டு அயனிகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. யார் யார்னா கே ப்ளஸ் மற்றும் ஹெச் ப்ளஸ். இதில் கே ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ப்ளஸ். இந்த பொட்டாசியமானது தன்னுடைய உலோக நிலைமையில்
இருக்கும் பொழுது அது மிகவும் ரியாக்டிவாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து லேப்லேயே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஒரு பொட்டாசியம், சின்ன பொட்டாசியம் ஆர் சோடியம் மெட்டலை எடுத்து நீங்கள் தண்ணி உள்ள போட்டிங்கன்னா என்ன பண்ணோம், இம்மீடியட்டாக அது வயலண்ட்டாக ரியாக்ட் ஆகி பட்டுன்னு வெடிச்சிடும். சரிங்களா? ஏன் வந்து அப்படி வெடிக்குதுன்னா அதனுடைய ரியாக்டிவிட்டி மிகவும் அதிகம். அதனால் அது என்ன பண்ணிடும், அது ரியாக்ட் ஆகி தண்ணீரில் எளிதில் என்ன பண்ணும், அது வினை புரிந்து கே ப்ளஸ்ஸையோ அல்லது சோடியம் ப்ளஸ்ஸையோ என்ன பண்ணிடும், அது இம்மிடியட்டாக கொடுக்கும். அப்படி இம்மிடியட்டாக அது சோடியம் ப்ளஸ்ஸையோ கே ப்ளஸ்ஸையோ கொடுத்ததுக்கு பிறகு திரும்பவும் அதுகிட்ட நம்ம போயிட்டு எலக்ட்ரானை கொடுத்து நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணலாம், பொட்டாசியமாகவோ சோடியமாகவோ நீங்கள் மாறிக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் அது மாற முடியாது. சரிங்களா? அப்போ கே ப்ளஸ் ஆனது அந்த இடத்துல போய் என்ன பண்ண முடியாது, டிஸ்சார்ஜ் ஆக முடியாது. எச் ப்ளஸ் மட்டும்தான் நாங்கள் போய் என்ன பண்ண முடியும், டிஸ்சார்ஜ் ஆக முடியும். அப்போ கேத்தோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு எச் ப்ளஸ் போய் டிஸ்சார்ஜ் ஆகி நமக்கு என்ன கிடைக்கலாம், அந்த இடத்துல H2 gas கிடைக்கலாம். H2 gas நமக்கு கேத்தோடில் கிடைக்கலாம். இப்போ இதோடு என்ன பண்ணப்படுகிறதுனா மின்னால் பகுப்பு வினை முடிவுக்கு வருகிறது. கேத்தோடில் H2 ஸோ இப்போ இந்த ஆனோடில் பார்த்தீங்கன்னா குளோரின் கேஸ் வெளியில் போகுது, கேத்தோடில் பார்த்தீங்கன்னா H2 gas வெளியில் போயிடுச்சு. இப்போ மின்னால் பகுப்பு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த மின்கலத்தில் இருக்கிற மின் பகுதியில் யார் மீதி இருப்பாங்கன்னு சொன்னால், நாம் முதல்ல யாரை உள்ளார கொண்டு வந்தோம், KCL உள்ளார கொண்டு வந்தோம். இப்போ இந்த KCL இருந்த CL என்ன பண்ணிடுச்சு, கேஸாக மாதிரி வெளியில் போயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா H+ம் ஹைட்ரஜன் கேஸாக மாறி வெளியில் போயிடுச்சு. இப்போ உங்கள் யார் இருக்கிறாங்கன்னா OH- K+ மட்டும்தான் இருக்கிறாங்க. KCL இப்போ என்னவா மாறிடுச்சு, KOH-ஆக மாறி இருக்கிறது. KOH-னுடைய நேச்சர் என்ன, இது ஒரு காரத்தன்மையுடைய அதாவது அல்கலைன் சொல்யூஷன் அல்லது பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இதற்கான pH பார்த்தீங்கன்னா 7 விட அதிகமாக இருக்கும். அப்போ நாம் திரும்பவும் நம்முடைய ஆப்ஷன்ஸுக்கு போகலாம். இங்கே பாருங்க, ஆப்ஷன் ஏவில் பாருங்க, கேத்தோடில் குளோரின் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கேத்தோடில் குளோரின் ரிலீஸ் ஆகாது, ஹைட்ரஜன் தான் ரிலீஸ் ஆகியிருக்கும். அதனால முதல் ஆப்ஷன் தவறு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேத்தோடில் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், ஹைட்ரஜன் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக கடைசியாக நமக்கு பேசிக் சொல்யூஷன் அதாவது காரத்தன்மையுள்ள அல்கலைன் சொல்யூஷன் உருவாகி இருக்குன்னு பார்த்தோம். ஆமாம், அது சரியான ஆப்ஷன் தான். அடுத்தது ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல குளோரின் வந்து அதிக அளவில் இருந்ததுனால OH- போய் என்ன பண்ண முடியாது, ஆக்சிஜனாக மாற முடியாது. அதனால் இந்த ஆப்ஷன் நாம் எடுத்துக்க முடியாது. கடைசியாக நான்காவதையும் நம்ம செக் பண்ணிவிடுவோம். பொட்டாசியம் கேத்தோடில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எப்போவுமே நீர்த்த கரைசலில் பொட்டாசியம், சோடியம், கால்சியம் போன்ற மிகவும் அதிகமாக வினைபுரியக்கூடிய எளிதில் வினைபுரியக்கூடிய உலோகங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நீர்த்த கரைசலில் போயிட்டு டெபாசிட் ஆக முடியாது. அதனால் கடைசி ஆப்ஷனும் தவறான ஆப்ஷன். எனவே நாம் ஆப்ஷன் B என்ன பண்ணிக்கலாம், தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம இந்த கொஸ்டினை பார்க்குறோம். இரண்டு விதமான மின்கலங்களை எடுத்துக்கொள்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏ, அடுத்ததாக இன்னொன்று பி இருக்கு பாருங்கள். ஏவில் நாம் என்ன எடுத்துக்கிறோம், நீர்த்த HCl எடுத்துக்கொள்ளுகிறோம். மின்கலன் பியில் நாம் காப்பர் குளோரைடு எடுத்துக்கொள்ளுகிறோம். சரிங்களா? மின்கலன் ஏவில் நாம் எடுத்துக்கொள்ளுகிற அந்த மின்முனைகள் பார்த்தீங்கன்னா கார்பன் எலக்ட்ரோடு. சரிங்களா? அங்கே போட்டிருக்கிறாங்க பாருங்கள், கார்பன் எலக்ட்ரோடு. கார்பன் எலக்ட்ரோடுனு சொன்னால் எளிதில் வினைக்கு உட்படாத ஒரு எலக்ட்ரோடு, மின் வினைக்கு உட்படாத எலக்ட்ரோடு. அதே நேரத்தில் செல் பியில் மின்கலன் பியில் என்ன எடுத்துக்கிறாங்க, காப்பர் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறாங்க. சரி, இப்படியாக எடுத்துக்கொண்டு மின்னார் பகுப்பு செய்கிறாங்க. மின்னார் பகுப்பு செய்யும்போது என்னென்ன விளைவுகளை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம், ஆக்சிஜன் கேஸ் இஸ் கிவன் அட் தி கார்பன் ஆனோடு இன் செல் ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், ஆனோடு ஆனோடுன்னு சொன்னால் நேர்மின் முனை. நேர்மின் முனையில் ஆக்சிஜன் கேஸு வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் கேஸ் வெளியேறணும்னா அங்கே கண்டிப்பாக OH- இருந்தால் தான் ஆக்சிஜன் கேஸ் வெளியேறும். சரிங்களா? சரி, இப்போ கார்பன் ஆனோடு இன் செல் ஏன்னு சொல்கிறாங்க. ஆனோடில் OH- இருந்தால் O2- ஆக்சிஜன் கேஸ் வெளியேறும்னு சொன்னால், அப்போ இந்த இடத்துல இங்கே நமக்கு OH- கேஸு OH- அயனி நமக்கு நிறையா இருக்கணும்.
அப்போ அதிகமாக இருக்க நம்ம பார்க்கும் பொழுது ஆமாம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுற சொல்யூஷன் என்ன, டைலூட் HCl, டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் எப்போவுமே சிஎல் மைனஸ் கம்மியாக இருக்கும், ஓஹெச் மைனஸ் அதிகமாக இருக்கும். அப்போ சிஎல் மைனஸ் மற்றும் ஓஹெச் மைனஸ் சரிசமமான அளவு இருக்கும் பொழுதோ அல்லது ஓஹெச் மைனஸ் அதிகமாக அதிகமான அளவு இருக்கும் பொழுது ஓஹெச் மைனஸ் தான் போய் என்ன பண்ணும், எப்பவுமே எளிதில் போயிட்டு ஆனோடில் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி நமக்கு ஆக்சிஜன் கேஸை கொடுக்கும். அதனால ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா மீதி இருக்கிற மூன்றையும் கூட நம்ம செக் பண்ணிடலாம். ஹைட்ரஜன் கேஸ் இஸ் கிவன் ஆஃப் அட் தி காப்பர் கேத்தோடு இன் செல் பி. ஹைட்ரஜன் கேஸ் வந்து என்ன பண்ணுமா, செல் பியில் இருக்கிற கேத்தோடில் வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த செல் பியில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம்னா, காப்பர் எலக்ட்ரோடு இருக்குது, அடுத்ததாக காப்பர் குளோரைடு சொல்யூஷன் இருக்குது. அதாவது காப்பர் குளோரைடு சொல்யூஷனாக என்னென்ன இருக்கலாம், அதில் காப்பர் 2+ இருக்கலாம், அடுத்ததாக ஹெச் ப்ளஸ் இருக்கலாம். நாம் இதற்கு முந்தின ப்ராப்ளம்ஸில் நம்ம பார்க்கும்பொழுதே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். காப்பர் 2+ ஹெச் ப்ளஸ்ஸும் இருக்கும் பொழுது ஹெச் ப்ளஸ் போய் என்ன பண்ண முடியாது, இம்மிடியட்டாக அங்கே போயிட்டு கேத்தோடில் போயிட்டு என்ன பண்ண முடியாது, டிஸ்சார்ஜ் ஆகி ஹைட்ரஜன் கேஸை தர முடியாது. காப்பர் 2+ மட்டுமே தர முடியும். அதனால் ஹைட்ரஜன் கேஸ் கெனாட் பி கிவன் ஆஃப் அட் தி காப்பர் கேத்தோடு இன் செல் பி. அதனால் இந்த விடையும் நமக்கு தேர்வு செய்ய முடியாது. அடுத்ததா த ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் இன் செல் ஏ அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் தி ஆனோடு. அதாவது பாருங்க, ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் இன் செல் ஏ, செல் ஏவில் நமக்கு ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் இருக்கும் சரிங்களா. நம்ம பார்த்தோம் ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் என்ன பண்ணும், O2 கேஸாக மாறுவதற்கு இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆனோடில் போயிட்டு எலக்ட்ரான்களை வாங்கி கொள்ளும்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு கான்செப்ட், எரர் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆக்சுவலாக ஆனோடு அதாவது நேர்மின் முனை அப்படின்னு சொல்லும்பொழுது நேர்மின் முனையில் நாம் என்ன எதிர்பார்க்கலாம்னா ஆக்சிஜனேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நேர்மின் முனையில் ஆக்சிஜனேற்றம்னு சொன்னால் ஆக்சிடேஷன், அதாவது நேர்மின் முனையில் போயிட்டு என்ன பண்ணலாம், எலக்ட்ரான்கள் போயிட்டு அந்த இடத்துல கொடுக்கப்பட வேண்டும், எலக்ட்ரான்கள் அந்த நேர்மின் முனையில் போயிட்டு இழக்கப்பட வேண்டும் சரிங்களா. அப்போ அந்த இடத்துல போயிட்டு எலக்ட்ரான்களை இழந்த பிறகுதான் ஓஹெச் மைனஸ் அயனியானது O2 கேஸாக மாற முடியும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஓஹெச் மைனஸ் போயிட்டு ஓஹெச் மைனஸ் அயனி அந்த ஆனோடுகிட்ட போயிட்டு எலக்ட்ரான்களை கொடுப்பதற்கு பதிலாக எலக்ட்ரான்களை வாங்கி கொண்டு தான் O2 கேஸாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதுவும் தவறான ஒரு விடை. அடுத்ததாக கடைசி விடையாக நம்ம பார்க்குறோம், கடைசி ஆப்ஷன் பார்க்குறோம். த சைஸ் ஆஃப் காப்பர் ஆனோட் இன் செல் பி இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் முற்றிலும் தவறான ஒரு தகவல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் தனியாக வரைஞ்சி காட்டுறேன், ஏன்னா அந்த இடத்துல நாம் அதை வரைஞ்சி பார்க்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கொள்கலன் எடுத்துக்கிறோம், இதில் ஆனோடு எடுத்துக்கிறோம், அடுத்ததாக ரைட் ஹேண்ட் சைடு கேத்தோடு. பாருங்கள் ரெண்டுமே என்னென்னா காப்பரால் உருவாக்கப்பட்ட மின்முனைகள் தான். இது காப்பர் ஆனோடு, இது காப்பர் கேத்தோடு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம உள்ள என்ன சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், மின் பகுலியாக என்ன எடுத்துக்கிறோம்னா, அங்கேயும் நம்ம காப்பர் 2+ இருக்கிற காப்பர் குளோரைடை தான் எடுத்துக்கிறோம். இப்போ சைஸ் ஆஃப் த காப்பர் ஆனோட் இன் செல் பி இன்க்ரீசஸ்ன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதையும் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல மின்னால் பகுப்பு நடத்தும் பொழுது ஆனோடில் இருக்கிற காப்பர் இருக்குது பார்த்தீங்களா, காப்பர் மெட்டல், அது என்ன செய்யும்னா இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன்னா என்ன பண்ணோம், காப்பர் ஆனது காப்பர் 2+ ஆகவும் மற்றும் 2 எலக்ட்ரான்களாகவும் மாறும். அப்போ காப்பர் உலோகமானது காப்பர் 2+ மாறி என்ன பண்ணும், தண்ணி உள்ளே குதிச்சிரும். அப்போ ஏற்கனவே தண்ணி உள்ளே இருக்கிற அந்த கரைசல் உள்ளாக இருக்கிற காப்பர் 2+ ஆனது கேத்தோடில் சென்று 2 எலக்ட்ரான்களை வாங்கி கொண்டு எதிர்மின் முனையாகிய கேத்தோடில் சென்று என்ன பண்ணும், எலக்ட்ரான்களை வாங்கி கொண்டு அது காப்பர் உலோகமாக மாறி டெபாசிட் ஆகிடும். அப்போ பாருங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சைஸ் ஆஃப் காப்பர் ஆனோடு இன்க்ரீசஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஆனோடு அதாவது நேர்மின் முனையில் இருக்கிற
காப்பரானது என்ன பண்ணும், தண்ணி உள்ள தொடர்ந்து கரைஞ்சி குதிச்சுக்கிட்டே இருக்கும். தண்ணி உள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த காப்பர் 2+ ஆனது என்ன பண்ணும், எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு கேத்தோட் ஆகிய எதிர்மின் முனையில கரையேறி கொண்டே இருக்கும், அதாவது அந்த இடத்துல டெபாசிட் ஆயிருக்கும். அப்ப ஒரு 1/2 hour 1 hour பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது நேர்மின் முனையாகிய ஆனோடு பாத்தீங்கன்னா நமக்கு அளவுல குறைஞ்சிருக்கும், ஆனா எதிர்மின் முனையாகிய கேத்தோடு பாத்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப இந்த 4வது ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு எந்த இடத்துல நமக்கு தவறு நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த இடத்துல ஆனோட கேத்தோட்னு கொடுக்கிறதுக்கு பதிலா ஆனோட்னு கொடுத்ததுனால தான் இந்த 4வது ஆப்ஷனை நம்மளால என்ன பண்ண முடியல, தேர்வு செய்ய முடியல. அடுத்ததா இந்த கேள்வியை நம்ம பார்த்துடலாம். ஒரு சில்வர் மூலம் பூசப்பட வேண்டிய ஒரு கரண்டியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கிறாங்க. அந்த கரண்டியில் நம்ம என்ன பண்ணணும், சில்வர் கோட்டிங் பண்ணணும். அந்த சில்வர் கோட்டிங் பண்ணும் பொழுது நாம் நேர்மின் முனையாக எந்த எலக்ட்ரோடு எடுத்துக்கலாம், அடுத்ததா எலக்ட்ரோலைட்டாக அதாவது மின் பகுதியாக எதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்குறாங்க. இதையும் நாம் செக் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த இடத்துல இங்கே கேத்தோடு, கேத்தோட்னா என்னது, எதிர்மின் முனை. எதிர்மின் முனையில் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு கரண்டியை நாம் இந்த இடத்துல கட்டி விட்டுறோம். இந்த கரண்டியில் தான் இப்போ என்ன பண்ணணும், நம்ம சில்வரை கோட் பண்ணணும். அப்போ கேத்தோடில் நம்ம என்ன பண்ணுறோம், சில்வரை அந்த கரண்டி நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துக்கொள்கிறோம். எதிர்மின் முனையில் எடுத்துக்கொள்ளுகிறோம். எதிர்மின் முனை. இப்போ ஆனோடில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொன்னால், எந்த உலோகத்தை நம்ம கரண்டி மேலே பூசணுமோ அதை தான் என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கணும். அப்போ சில்வரை தான் நம்ம பூசணும்னு சொன்னால் சில்வரை தான் நம்ம என்ன பண்ணணும், நேர்மின் முனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததா அப்போ மின் பகுதியாக நம்ம எதை எடுத்துக்கொள்ளலாம், நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னால் இதற்கு முந்தின பிராப்ளத்தில் தான் பார்த்தோம், ஒருவேளை நம்ம காப்பரை நாம் ஆனோடாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது என்னாச்சு, காப்பர் தண்ணி உள்ள என்ன பண்ணுது காப்பர் 2+ ஆ மாதிரி தண்ணி உள்ள கரையுது, அதாவது குதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படி குதிக்கிற காப்பர் என்ன செய்யணும், தண்ணி உள்ள இருக்கும். ஏற்கனவே தண்ணி உள்ள இருந்த காப்பர் என்ன பண்ணோம், 2 எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு கேத்தோட்ல போயிட்டு கரையேறி என்ன பண்ணுது, கேத்தோடனுடைய சைஸை பெருசாக்குதுன்னு பார்க்குறோம். சரிங்களா, இங்கேயும் அதே கான்செப்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேர்மின் முனையை மட்டும் நாம் சில்வராக எடுத்துக்க கூடாது, அது மட்டும் இல்லை நம்ம மின் பகுதி என்ன பண்ணணும், ஒரு சில்வர் உப்பாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு எளிதில் மிகவும் கரையக்கூடிய ஒரு சில்வர் உப்பு என்னவென்று சொன்னால் அது சில்வர் நைட்ரேட் AgNO3, அதுதான் என்ன பண்ணும், எளிதில் நீரில் கரையும். அப்போ அந்த AgNO3 நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணீரில் கரைத்து நம்ம மின் பகுதியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இப்போ நம்ம பேட்டரியில் வச்சு என்ன பண்ணுறோம், கரண்ட்டை பாஸ் பண்ணும் பொழுது நேர்மின் முனையில் இருக்கிற அந்த சில்வரானது என்ன பண்ணும், தண்ணி உள்ள Ag+ஆக மாறி குதிக்கும். சரிங்களா, அப்படி தண்ணி உள்ள அது இறங்கின உடனே ஏற்கனவே தண்ணி உள்ள இருக்கிற Ag+ ஆனது என்ன பண்ணும், எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு அதாவது எதிர்மின் முனை வழியாக எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு அந்த கரண்டில் போய் என்ன பண்ணணும், டெபாசிட் ஆகிடும். சரிங்களா, சரி இப்போ நாம் திரும்ப ஆப்ஷன்ஸுக்கு போகலாம். பாருங்கள் இந்த இடத்துல ஆனோடாக நம்ம கார்பனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது மிகவும் தவறான ஒரு தேர்வு. அப்போ ஏ மற்றும் பி இரண்டுமே என்னதுன்னா தவறான ஒரு தேர்வு தான். அடுத்ததா சில்வர் எடுத்துக்கொள்கிறாங்க, அது சரியான ஒரு தேர்வு தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க. நாம் அதை டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்தோம், எந்த அயனியை வேண்டுமானாலும் நம்ம மின்பகுளியை எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த உலோகமானது பூசப்பட வேண்டுமோ அந்த உலோகத்தினுடைய உலோக அயனி மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சரியான ஒரு தேர்வு கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் சில்வர். சில்வர் மட்டும்தான் ஒரு சரியான ஒரு ஆனோடாக நமக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி சில்வர் நைட்ரேட்டு தான் நம்ம மின்பகுளியாக எடுத்துக்கொள்ள முடியும் கரைந்த நிலையில். அதனால் இதுதான் ஆப்ஷன் டி தான் என்னது, நமக்கு சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த PGTRB-க்கு தேவையான அடிப்படை மின் வேதியியலை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஒரு சில கேள்விகளை வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்கின்றன, அவைகளை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.